நமஸ்தே. ஸ்ரீ கல்கியின் இன்றைய அற்புதத்தை கேட்போம். நான் மதன் பமானே, கர்நாடகாவிலிருந்து. ஸ்ரீ கல்கியின் ஒரு சிறந்த சேவகரும் நானும் கட்டடத் தொழிலில் உள்ளோம். 2 வருடங்களுக்கு முன்னர் 19 வீடுகள் இருக்கும் ஒரு குடியிருப்பை கட்டும் பொழுது அங்கு ஒரு போர்வெல் தோண்டினோம். அங்கிருந்து அனைவருக்கும் நன்றாக தண்ணீர் விநியோகிக்கப்பட்டது. 1 மாதத்திற்கு முன்னர் திடீரென்று போர்வெல்லில் முற்றிலும் நீர் வற்றிவிட்டது. 19 குடும்பங்களும் தண்ணீர் இன்றி சிரமப்பட்டனர். எங்களை அடிக்கடி அழைத்து தண்ணீருக்கு ஏதேனும் வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். பழைய போர்வெல் முற்றிலும் வற்றிவிட்டதால் அதிலிருந்து 30-35 அடிகள் தள்ளி புதிய போர்வெல் தோண்ட திட்டமிட்டோம். பணி துவங்கியதும் நான் ஸ்ரீ கல்கியின் சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை ஜெபிக்க துவங்கினேன். நான் மூலமந்திரம் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீ கல்கி அங்கு ஒரு பலகையில் அமர்ந்திருப்பதை கண்டேன். என் பிரார்த்தனைகளை கேட்டு ஸ்ரீ கல்கி சத்தமாக சிரிக்க துவங்கினார். ஸ்ரீ கல்கி சிரிப்பதை கண்டு நானும் சிரிக்க துவங்கினேன். 1 மணி நேரத்திற்கு மேல் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத பரமானந்தத்தில் கழிந்தது. பின்னர் நான் பணி நடக்கும் இடத்திற்கு திரும்பிய போது புது போர்வெல்லில் இருந்து ஏற்கனவே தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அற்புதம் மேலும் தொடர்ந்தது. ஆச்சரியப்படும் வகையில் பழைய நீர் வற்றிய போர்வெல்லில் இருந்தும் சிறிது தண்ணீர் வெளிவர துவங்கியது. நான் அதை படமாக எடுத்தேன். மேலும் தண்ணீர் வந்தது. நான் அதை ஒரு காணொளியாக எடுத்தேன். பின்னர் திடீரென்று வற்றிய போர்வெல்லில் இருந்து மிக அதிக உயரத்திற்கு தண்ணீர் பாய்ந்து தெறித்தது. இதை நம்பவே இயலவில்லை. அந்த கட்டிடத்தின் உயரம் 60 அடிகள் இருக்கும். மிகுந்த அழுத்தத்துடனான நீர்வீழ்ச்சி போல் அந்த தண்ணீர் கட்டிடத்தின் உச்சி வரை எட்டியது. இத்தகைய சக்தி வாய்ந்த நீர் அழுத்தத்தை நான் கண்டதே இல்லை. அந்த உயரத்தில் அழுத்தத்துடனான நீரை கண்டு என் சிரிப்பும் ஸ்ரீ கல்கிக்கு சமர்ப்பிக்கும் பாராட்டுகளும் அதிகரித்தன. நான் குதித்து ஆடத் துவங்கினேன். இது ஒரு நம்ப முடியாத அற்புதம். ஸ்ரீ கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள்.